சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். போதகர் விக்டர் ஞானராஜ் பல்லாண்டுகள் பீபா வானொலி மூலம் தேவ செய்தியினை வழங்கியுள்ளார். தற்சமயம் தென்னிந்தியாவின் திருச்சி பட்டணத்தில் உள்ள சியோன் விசுவாச தேவாலயத்தின் போதகராய் இருக்கின்றார். அந்த ஆலயத்தின் ஆராதனையில் வழங்கிய அனலுள்ள கருத்தாளம் நிறைந்த செய்தியின் மூலம் ஆசீர்வாதம் பெறுங்கள். We are going to meditate on the resurrection of Jesus. வீணை இருக்கிறது. வீணை என்னும் இசைக்கருவிக்கு நரம்புகள் இருக்கின்றன. வீணையில் நரம்புகளை மாட்டினால்தான் இசைக்க முடியும். நரம்புகள் தனியாக இருந்தால் பிரயோஜனமில்லை, வீணை தனியாக இருந்தால் பிரயோஜனமில்லை. வீணையில் நரம்புகள் இருந்தால்தான் இசைக்க முடியும். அதைப்போல சபையிலே நாம் சிலுவையை பற்றி தியானம் பண்ணுகிறோம். இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் இம்மென்ஸ் லவ். அதாவது cross is an ascension of man and condescension of God. மனிதன் எவ்வளவு உயரமாய் சென்று உலகத்தில் அன்பு கூற முடியுமோ அந்த அன்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயர்த்தப்பட்ட பொழுது அது உயர்ந்த அன்பை காட்டுகிறது. சிலுவையில் இயேசுவின் மன்னிப்பை பெறுகிறோம். மன்னிப்பை பெற்றதற்கு பிறகு வல்லமையை உலகத்தில் காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் நாம் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை. வாட் இஸ் ரிசரக்ஷன்? ரிசரக்ஷன் ஆக்ஸ் அப்போஸ்தல்ஸ் சாப்டர் 2:24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். இயேசு கிறிஸ்து மரண உபாதை, மரண வேதனை என்னும் கட்டினால் கட்டப்பட்டிருந்தார். நம்மெல்லாம் மரண வேதனையின் கட்டு கட்டினா அது நிரந்தரமான கட்டு, போய் சேர்ந்துருவோம். ஆனால் அந்த கட்டு இயேசு கிறிஸ்துவை 3 நாளைக்கு மேல் கட்டப்பட முடியவில்லை. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. The historical Christ continuously working through the born-again spirit-filled believer is resurrection. My definition of resurrection. உயிர்த்தெழுதல் என்பது வேதத்தில் வாசிக்கும் சரித்திரத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு நடைமுறையில் ரட்சிக்கப்பட்டு ஆவியினால் நிரப்பப்பட்ட மனிதர்களுக்குள்ளே செயல்பட்டு அவர்கள் வாயின் மூலம் பேசி கால்களின் மூலம் நடை போட்டு கைகளின் மூலம் அற்புதங்களை செய்து தொடர்வதுதான் உயிர்த்தெழுதல். உயிர்த்தெழுதல் என்று சொன்னால் நம் மூலமாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சயின்ஸ், வண்டர்ஸ் அண்ட் மிரக்கிள் செய்யணும். அது செய்யலைன்னா We are following the historical Christ. அப்படி historical Christ-ஐ பற்றி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு உலகத்தில் சரித்திரத்தில் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள், எத்தனையோ ஞானிகள் இருந்தார்கள், தத்துவ ஞானிகள் இருந்தார்கள். அவர்களைப் போலத்தான் இயேசுவை மாற்றி வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். உலகத்தில் நம் மூலமாக இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்து காட்டவில்லை என்று சொன்னால் நாம் பிரசங்கம் பண்ணுகிறது பயனற்றதாக இருக்கும். பட்டிமன்றம் பார்க்குறோம், ரசிக்கிறோம், ஆனால் அதில் என்ன பயன்? வாட் இஸ் த எஃபெக்ட்? வி டோன்ட் கெயின் எனி திங் எக்ஸப்ட் சம் நாலேஜ். ஆனால் when you experience Jesus resurrection, உயிர்த்தெழுந்த இயேசுவை ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து அவரை உலகத்திற்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த ரிசரக்ஷன் நிகழ்ச்சி வரும்போது
ஏசப்பா உங்களை பார்க்கணும், என்கிட்ட வாங்க, உங்கள் ஆணி துளைத்த கையை பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, விசுவாசத்தோடு சொன்னவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுந்த இரட்சகராக, உயிர்த்தெழுந்த ஆண்டவராக உணர்ந்தவர்கள், அவர்கள் தரிசனத்தை காண்பார்கள். அதனால் ஜெபம் பண்ணிங்க, அவர்கிட்ட வேண்டிக்குங்க, அப்பா உங்களை பார்க்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி. ஜெயலட்சுமி வந்தான். அவள் வந்து எதுக்கு வந்தா, தன்னுடைய மகளுக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆனது, ஜெபத்தினால் ஃபிக்ஸ் ஆனதுக்காக வந்தான். ஆனால் கர்த்தர் அவளை பார்க்க செய்தார். நான் சொன்னேன், சொல்றதுக்கு முந்தையே, யூ ஆர் கோயிங் டு சீ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட பெரிதான கிருபைக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னையிலேருந்து வரேன். என் பேர் ஜெயலக்ஷ்மி. நான் வந்து ஹெவனுக்கு போக முடியுமாப்பா அப்படின்னு நான் நினச்சேன். இல்லை மகளே, நான் உன்னை ஹெவனுக்கு கூப்பிட்டு போகிறேன், ஹெவனில் ஆண்டவரோட இருப்பேன்னு சொல்லியா விக்டர் அப்பா சொன்னார். நான் இப்போ கண்ணை மூடி ஜெபம் பண்ணேன். எனக்கு அப்பரிசுத்த ஆவியானவர் அப்படி நிரம்பினார். என்ன என் ஆவியான மனுஷன் வானத்துக்குள்ளே போய் கலர் கலரான மேகங்களை முதல்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் செடிங்க, அவ்வளோ அழகாக க்ரீனி செடிங்க என்னை வெல்கம் பண்ணி அந்த ஹலலூயா அந்த சாங்கை என் காதால் கேட்டேன். பெரிய ஒளி தெரிஞ்சுது. அந்த ஒளியில் வந்து ஆண்டவர் இறங்கி வந்தார். கொஞ்சம் பக்கம் பார்க்குறேன், விக்டர் ஐயா என் கூடவே இருக்கார், அங்கே ஹெவனில் இருக்காங்க. அப்போ நான் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும், எனக்கு ஞானம் வேணும்னு. சாலமன் ராஜாவை கிரீடத்தோட ஒரு கம்பீரமான மனுஷனோட நான் பார்த்தேன். ஒரு உயரமான ஒரு மனுஷன், அந்த மாதிரி ஒரு ராஜா, ஒரு அழகான ஒரு ராஜாவை நான் பார்க்கல. அவர் வந்து எனக்கு ஒரு தலையில் வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். அந்த சுருளை கொண்டு வந்து வைக்கும்போது எனக்குள்ளே ஒரு அப்படியே ஒரு தேவ பிரசன்னம் இறங்குச்சு. அந்த பிரசன்னத்தை நான் அப்படி இந்த நிமிஷம் வரைக்கும் உணர்றேன். என்னை சுற்றி அந்த ஏஞ்சல்ஸு அவ்வளோ அழகாக பாடினாங்க. அப்புறம் என்னை ரெண்டு கை வந்து தொட்டுது. அப்படின்னா எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரேடியேஷன், கோல்டு டஸ்ட்டு, அப்படியே அந்த கோல்டு வேலி, அப்படியே சில்வரும் கோல்டும் கலந்த வேலி ஆஃப், அப்படியே ஒரு 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 பெரிய பெரிய, அது எப்படி சொல்கிறதுன்னா ஹெவன்லி ஃப்ளோ ஆஃப் வாட்டர், அதாவது அந்த ஓஷன் அப்படியே வந்து விக்டரப்பா தலையில் இறங்குன்னு நான் பார்த்தேன். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அனாயிண்டிங், அதாவது எனக்கு இது வார்த்தை இன்னுமே சொல்ல முடியல, இன்னுமே உடம்பு நடுங்குது. அவரோட ஆணி பாய்ந்த கரங்களில் பார்த்தேன். உன் என்னோடு இருப்பேன்னு சொல்லி சொன்னார். என்னோட பிரியமான மகன் ஏசப்பா அவ்வளோ அழகாக பார்த்து விக்டரப்பாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார். கார்டியன் ஏஞ்சல்ஸ் அவள் கூட இருக்கணும், நான் இப்போ உங்ககிட்ட கேட்குறேன்ப்பா அப்படின்னு சொன்னேன். பேரை கேளு மகளே, பேரை கேளு மகளேன்னாரு விக்டரப்பா. அப்போ நான் சொன்னப்போ, அப்பா பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா, சிரிக்கிறாங்கப்பான்னு. தோ எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காருமா, அவங்க ஒருத்தர் வந்து கெவின், இன்னொருத்தர் வந்து ஜூடா அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேருமே என் கூட இருக்கிறத உணர்ந்தேன். இன்னைக்கு கிடைச்ச இந்த பெரிய விஷயம், அவர் சொல்கிறாரு 200 times நான் ஹெவனை விசிட் பண்ணியிருக்கேன் மகளே அப்படின்னாரு. தீர்காயுசா சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தில் கர்த்தரா விக்டரப்பாவை ஆசீர்வதிச்சு, அதாவது எப்ரஹாம் மாதிரி அவர் அவ்வளோ வயசு நம்மளுக்காக இருந்து பலனோடு இருந்து காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலனோடு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க தான் இந்த உலகத்தில் அப்பா வச்சுருக்காரு. அவர் ஒரு ஜீவனுள்ள ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்கிறேன். விக்டரப்பா மூலியமாக நான் ஹெவனை பார்த்தேன். நான் ஒருத்தி நான் பார்த்தேன். அநேகர் நீங்கள் எல்லாருமே ரட்சிக்கப்படணும், நீங்கள் எல்லாருமே பார்க்கணும், ஹெவனை பார்க்கணும். தயவு செய்து ஐயாவோட வார்த்தையை புறம்பு தள்ளாதீங்க, ஐயாவோட போதகத்தை கேளுங்க. ஐ தேங்க் யூ இன் யுவர் க்ளோரிஃபைட் மேக்னிஃபைட் நேம் லார்ட் ஜீசஸ், ஆமென். அதுக்கப்புறம் நமக்கு என்ன எண்ணம்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததின் காரணம் என்னவென்றால் நாமும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை ஊட்டுவதற்கு. நீங்கள் தாவீதை பார்த்தீங்கன்னா, தாவீது வாழ்ந்த டைம் லைன் கிமு 1040 970 கிமு 970 வரைக்கும் தாவீது வாழ்ந்தார். பிசி 1040 to 970 வாஸ் த டைம் லைன் ஆஃப் டேவிட், கிங் டேவிட். அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியும். நீங்கள் அப்போஸ்தல் நடபடிகள் 2 மரணக்கட்டு அவரை கட்டுக்குள் வைக்க முடியாது என்று சொன்னது. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்தார், புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஆனால் விசுவாசிகள் காலத்துக்கு முன்னாலும் செல்லலாம், காலத்துக்கு பின்னாலும் செல்லலாம், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தாவீது வாழ்ந்த காலத்தில் அவரோடு
கிறிஸ்து இருக்கிறதை தாவீது கண்டான். அப்போஸ்தலர் 2:25. அவரை குறித்து தாவீது, யாரை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து தாவீது சொல்லுங்க. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். கர்த்தரை, இங்க கர்த்தர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன். தாவீது நாட்கள்ல இயேசு கிறிஸ்து பிறக்கல, அவர் உயிரோடு எழுந்திருக்கல. உயிரோடு எழுந்த இயேசுவை, மரணம் தன் கட்டுக்குள் வைக்க முடியாத இயேசுவை, கல்லறை தனக்குள் 3 நாட்களுக்கு மேல் வைக்க முடியாத இயேசுவை, அங்கே என்ன நடந்தது? அவன் கண்டான். சரி, அடுத்தது. அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கிறார். அசைக்க கூடாதபடி உயிர்த்தெழுந்த இயேசு வலது பாரசத்தில் இருக்கிறார். ஒரு தடவை விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயர் கல்லறிந்து கொல்லும்படி சொன்னார். உங்களில் பாவமில்லாதவன் முதலாவது கல்லடிக்கணும். எல்லாரும் பாவிகள் போயிட்டாங்க. இந்த உலகத்தில் நம்ம நீதியெல்லாம் கந்தை, அவருடைய நீதிக்குத்தான் நம்ம சொந்தக்காரராக இருக்கோம். When there is a setback in your life, there is a deviation from your life, you will climb up in the realm of the spirit. இந்த வசனத்தை அப்போஸ்தல் நடபடிகளை லூக்கா எழுதுறார். லூக்கா எழுதின இந்த காரியத்தை ஆபிரகாமின் இடத்தில் கேட்டேன். Turn to Hebrews chapter 11 verse 26. இனிவரும் பலன் மேல் நோக்கமாய் இருந்து, யாரு? தாவீது. இனி வரும் பலன் மேல் நோக்கமாக இருக்கு. இனி வரும் பலன்னா இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் வரும் பலன் நோக்கமாக இருந்து. எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். எகிப்தின் செல்வம், எகிப்தின் கனம், எகிப்தின் பாராட்டுகள் அந்த பக்கம் இருக்குது. எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணத்தக்க காரியங்கள் அங்கே இருக்கு. இங்கே இயேசு கிறிஸ்துவின் பாடுகள் இங்கே நிற்கிறான் தாவீது. அப்போ ஆண்டவர் கேட்குறார், எப்பா உனக்கு என்னோடு பாடு அனுபவிக்க வேண்டுமா, அல்லது எகிப்தின் சிங்காசனத்தில் உட்கார்ந்து அரச சாப்பாடு சாப்பிட்டு அரச மரியாதை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? தாவீது சொல்கிறான், எப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, திஸ் வில் ஃபேட் அவே, ஸோ ஐ வாண்ட் யூ. இங்கே என்ன ரொம்ப பாராட்டிருக்கா? சஃபரிங் தான் இருக்கு, துயரம்தான் இருக்கு, வேதனை இருக்கு, ஆனால் அரச அரண்மனையில் வாழ்வதை விட வேதனையை தெரிந்து கொண்டான். அடுத்த வசனம் 27. விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. கண்ணால் காண்பது தரிசனம், ஆவிக்குரிய கண்களினால் காண்பது அதரிசனம். அதரிசனத்துக்கும் தரிசனத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கண்ணால் காண்பதை உண்மை என்று நம்புவோம், கண்ணால் காணாத ஆவிக்குரிய கண்களால் காண்பதை இது ஒருவேளை கற்பனையாக இருக்குமோ, இது நானே நினைக்கிறனோ அப்படின்னு நினைப்போம். அதைத்தான் எபிரேயர்களது நிருபத்தை எழுதினது, டிக்டேட் பண்ணது ஆபிரகாம், டிக்டேஷன் எடுத்து எழுதியது அப்போஸ்தலனாகிய பவுல். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. நம்ம ஆவிக்குரிய கண்களால் பார்க்கறத பற்றி சந்தேகப்படக்கூடாது. திடீர்னு நீங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது ஜீசஸ் விஷன் பார்ப்பீங்க, இது என் கற்பனை அப்படின்னு தள்ளிடுவாங்க. அப்படி இல்லை, உறுதியாக இருக்க வேண்டும். அதரிசனத்தின் மேல் என்ன செய்யணும்? உறுதியாக இருக்க வேண்டும். அவன் உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்து
கிரியத்தை விட்டு போனான். ராஜாவின் கோபம் ஆண்டவருடைய பாடு. ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் ஆண்டவரோடு பாடனு போய்ப்பதை தெரிந்து கொண்டார். அதனால தான் ராஜாவின் கோபத்தை தள்ளிவிட்டு பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டதினால்தான் அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் கொலை செய்தாலும் அவன் மனம் கசந்து 51 சங்கீதம் சொல்லி அழுத பொழுது பரிஸ்தாவை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொன்ன பொழுது தேவன் அவனுக்கு கனப்படுத்தி ராஜாவாய் பரலோகத்தில் வைத்திருக்கிறார் என்று பார்க்கணும். சரி, இதை அப்போஸ்தலனாகிய லூக்கா சொல்கிறார். லூக்கா சொல்கிறாரு 2:24-25 அவர் சொல்கிறாரு. நீங்கள் சங்கீத புத்தகம் டேர்ன் பண்ணுங்கள், 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதரிசனமான இயேசு கிறிஸ்துவை தாவீது இது என் கற்பனையோ என்று நினைக்காமல் அவர் கண்களுக்கு முன்பாக வைத்திருந்தார். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால். அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்க உட்கார்ந்திருக்காரு? வலது பாரிசு. வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறதை நான் அசைக்கப்படுவதில்லை. நான் அசைக்கப்படுவதில்லை. When you know continuation of the risen Lord in your life, you shall not be shaken. நீ அசைக்கப்படுவதில்லை. என்ன நடந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. நாம் அனைவரும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஹிஸ்டாரிக்கல் ஃபிகராக கருதாமல் நம் மூலமாக இப்பொழுது செயல்படுகிற கர்த்தராய் அவரை அனுபவிக்க வேண்டும். I feel Jesus as a living risen Jesus in the now. என்னோடு இருக்கிறவரா? ஒருவர் வந்தார், பாஸ்டர் என்னுடைய லங்ஸில் ஒரு கட்டி இருக்கு. லங்ஸில் கட்டி இருந்தால் எனக்கு தெரியும், மெடிக்கல் சயின்ஸ் ஓரளவு. ஆப்ரேஷன் பண்ணால் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஸ்டாப் த ப்ளீடிங். தட்ஸ் ஆல் த எண்ட். டாக்டர் சே 50-50 பிழைச்சாலும் பிழைக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணும்போது போனாலும் போயிடலாம் அப்படி சொல்கிறார். ஆனால் ஜீசஸ்க்கு அப்படி இல்லை. ஹீ இஸ் வில்லிங், ஹீ இஸ் ஏபிள். அவர் குணப்படுத்த சித்தமாயிருக்கிறார், குணப்படுத்த வல்லமை பெற்றவராயிருக்கிறார். குணப்படுத்த சித்தமாயிருக்கிறார், வல்லமை பெற்றவராயிருக்கிறார். அவர் கையப்பிடிச்சு, இப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என் காணப்படுகிற களிமண் கல்லில் கரத்திலே, காணப்படுகிற களிமண் கரத்திலே உயிரோடு எழுந்து என்னோடு இருக்கும் இயேசு அவர் கரத்தை இணைக்கிறார். உங்களை பிடித்த பொழுது ஒரு மின்சாரம் பாய்ந்து உங்கள் கரத்தின் வழியே நுரையீரலுக்குள் செல்லும். அந்த நுரையீரலில் கட்டி உள்ள பகுதியில் வெப்பத்தை உணர்வீர்கள், கட்டி மறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்ன. இதெல்லாம் சொல்லிட்டேன், முதல்லே கையப்பிடிச்சேன். லார்ட், யூ ஆர் எ ரிசன் லார்ட், யூ ஆர் வித் மீ, என்னோடு நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ நான் எனக்கு நீங்கள் சொன்னது உண்மையானால் அந்த மின்சாரம் பாயட்டும், அந்த வெப்பம் பாயட்டும். பிரதர், நான் ஒன்றும் ஜெபிக்க போகிறதில்ல, ஆண்டவர் இருக்கிறதுனால அவர் தான் செயல்பட போகிறாரு அப்படின்னு கையை பிடிச்சது. சொன்னார், இன்னமோ ஒன்று உள்ள போகுது, அப்படியே லங்ஸுக்கு போகுது, அந்த கட்டி மேலே சூடு உண்டாது. என்னாச்சு? கட்டி மறைந்தது. Okay, we have to demonstrate Jesus Christ. Revelation 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும்
உயிரோடு இருக்கிறேன். அவர் சொன்னால் மறித்தேன், உயிரோடு பரலோகத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார்னா நமக்கு பிரயோஜனம் இல்லை. லாசரு மறித்தான், உயிர் தெழுந்தான், மறுபடியும் மறித்தான். விதவையின் மகன், நாயின் ஊர் விதவையின் மகன் வாலிபன் மறித்தான், ஏசு உயிரோடு எழுப்பினார், மறித்தான். எத்தனையோ பேர் உலகத்தில் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள், மறித்தார்கள். ஆனால் சதா காலமும் உயிரோடு இருந்து பூலோகத்தில் இருக்கும் பொழுது ஒரு இடத்தில் செயல்பட்ட இயேசு கிறிஸ்து இப்பொழுது செயல்படுவதற்கு இடம் கொடுத்தால் செயல்படுவார். இஃப் யூ திங்க் ஜீசஸ் அஸ் அ ஹிஸ்டாரிக்கல் கிரைஸ்ட் தென் ஹி கான் டூ. இஃப் யூ திங்க் ஜீசஸ் இஸ் வித்தின் த ஸ்கிரிப்சர்ஸ், கருப்பு அட்டை ரெண்டு அட்டைக்கு மத்தியில் இருக்கும் இயேசுவாய் அவரை கருதினால் ஒன்றும் செய்ய மாட்டார். உங்கள் லைஃப்பில் ஒரு வல்லமே இருக்காது. யூ வில் பி அ டம்மி. கிறிஸ்துவனுடைய மூன்று மரணங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன சொன்னார்? இந்த கனியை பூசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இது சாவாயின்னு சொன்ன போதாதா, சாகவே சாவாயின்னு என்ன அர்த்தம்? ஷியோர்லி யூ வில் டை, சாகவே சாவாய் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். சாகவே சாவாய் என்று சொன்னார். அவன் அந்த கனியை பூசித்தான், செத்தானா? சாகலை. 930 வயசில் தான் ஆதாம் செத்தான். அப்போ என்ன செத்தான்? ஆவிக்குரிய நிலையில் அந்த கனியை பூசித்த பொழுது செத்தான். சரீரப்பிராரமாக 930 ஆண்டுகளை உலகத்தில் வாழ்ந்து அதுக்கப்புறம் செத்தான். இயேசு கிறிஸ்து முதலாவது ஃபஸ்ட் உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டதினாலே அவர் ஃபிசிக்கல் மரணம் அடைந்தார். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஜீவனை விட்டார். இது ஃபிசிக்கல் டெத். இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தின் பாவம் சுமத்தப்படலைன்னா அவரை கொன்றுக்கவே முடியாது. 1000 ஆணி அடித்தாலும் சரி, பாய்சன் கொடுத்தாலும் சரி, அவரை கொன்றுக்க முடியாது. கவனமாக கவனிங்க. ஃபிசிக்கல் டெத் ஆனோடனே இவர் என்ன செய்தார்? பிதாவே உம் கையில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். சரீரம் கல்லறைக்கு போனது, உடல் மூச்சு காற்று பிரிந்தது, அவருடைய ஆவியை பிதாவினுடைய கரத்திலே அவர் கொடுத்தார். பிதா அந்த ஆவியை வாங்கிட்டு உலகத்தின் பாவம் சுமத்தப்பட்டதினாலே இந்த ஆவியை நரகத்துக்கு அனுப்புகிறேன். அவர் நீதிமான், ஒரே பேரான குமாரன்னால பரவாயில்ல, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்துட்டா போதும்பா, நீ போய் பரலோகத்திற்குன்னு சொல்ல அனுப்பிட்டார். நாம் போக வேண்டிய நரகத்திற்கு இயேசு கிறிஸ்து அனுப்பப்பட்டார். அது ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் ரிசரக்ஷன், ஸ்பிரிச்சுவல் டெத் அடைஞ்சார். எப்போ? உலகத்தின் பாவம் சுமக்கப்பட்ட பொழுது, நரகத்துக்கு அவர் அனுப்பப்பட்ட பொழுது என்ன மரணம் அடைஞ்சார்? யோவான் 6:57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். கம்யூனியன் பற்றி சொல்றாரு, பிதாவினால் பிழைத்திருக்கிறேன். அவர் ஸ்பிரிச்சுவல் டெத். 12:00 to 3:00 தேர் வாஸ் டார்க்னஸ் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த எர்த். அது நேரத்தில் ஸ்பிரிச்சுவல் டெத். அதுக்கப்புறம் நரகத்துக்கு போன பொழுது ஹி ஹட் செகண்ட் டெத். ரெவலேஷன் 20:11 ஆன்வர்ட்ஸ். பின்பு நான் பெரிய வெள்ளி சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது.
அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். அக்கினி கடலில் தள்ளப்பட்டது இரண்டாம் மரணம். இயேசு கிறிஸ்துவும் 3 நாட்கள் இரண்டாம் மரணத்தை சந்தித்தார். What is the definition of second death? தேவ பிரசன்னம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு இடம் இரண்டாம் மரணம். ஆண்டவருடைய பிரசன்னம் உலகமெல்லாம் இருக்குது, ஆனால் இரண்டாம் மரணம் இஸ் அ டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இன் கிரீக் இட் இஸ் கால் பேசினாஸ், பேசினாஸ் ஷியால் ஆர் ஹிப்ரூ வேர்ட் ஷியால் ஹேடீஸ் கிரீக் வேர்ட். அந்த இடத்துக்கு போனார், நரகத்துக்கு போனார். நம்ம போக வேண்டிய இடத்துக்கு அவர் போனதுனால, நமக்காக போனதுனால, நாம் பட்ட கடனை கடன்படாத அவர் செலுத்தி தீர்த்ததுனாலே நாம் பரலோகத்துக்கு போகிறோம். பைபிள் 1 John 4:17 சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் இருக்கிறோம். அவர் பரலோகத்தில் இருக்கிற வண்ணமாய். யோவான் வந்து இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 35 வருஷம் கழித்து எழுதுகிறார். கர்த்தருக்குள்ள அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசு தினந்தோறும் நம்மோடு இருக்கிறான். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவே, இப்போ நான் மடிக்கிறேன்ப்பா, உங்களோட உயிர்த்தெழுந்த ஆண்டவரோட இருக்கிறதே, ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறாருன்னு நினைச்சாலே அது ஒரு பெரிய சாக்கியம். அந்த நினைவை தாங்க. எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை காண வேண்டும். இப்பொழுது த்ரூ யுவர் டிவி ஸ்கிரீன், த்ரூ த இன்டர்நெட், த்ரூ த காங்கிரிகேஷன், Let them see the risen Lord. இயேசுவை சரித்திர புருஷராக ஏற்றுக்கொள்ளாமல் உயிரோடு இப்பொழுது நம்மோடு இருக்கும் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிப்போம். ஒரு பிரச்சனையும் வராது. தாவீது சொல்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. 66 யுத்தம் பண்ணியிருக்கேன், நான் அசைக்கப்படுவதில்லை. நீங்கள் அசைக்கப்படவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் ஆமென். சியோன் விசுவாச தேவாலயத்தில் நவம்பர் மாதம் 3 நாள் நடைபெற்ற கருத்தரங்கில் ரெவரண்ட் விக்டர் ஞானராஜ், ரெவரண்ட் டாக்டர் ஜாஃப்ரே மற்றும் பாஸ்டர் சாத்ராக் அளித்த செய்திகள் 8 DVD பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் மொத்த விலை ₹500. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி 9344851800 மற்றும் 8754145033. ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 9939510044. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3 டிவிடி ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி: ஜீவக்குரல், 18-32 மங்கம்மாள் சாலை, KK நகர், அஞ்சல், திருச்சி 6200021, தமிழ்நாடு, இந்தியா.